ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஃபேமிலி. கொரியாவில் நிறைய ஐலாண்ட் உண்டு. ஸோ அதில் ஒரு ஐலாண்ட் யோங்கிதோ ஐலாண்ட். அங்கே இருக்க வாங்சன் பீச்சுக்கு தான் நாம் இன்னைக்கு போயிட்டுருக்கோம். கொரியா அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரிகிறது இன்ச்சுவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ நாம் இப்போ போக போகிற ஐலாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சுவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க நம்ம வாங்சன் பீச்ல போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். பாப்பாவும் ரொம்ப நாளா பீச்சு கூட்டிட்டு போக சொல்லிக்கிட்டே இருந்தா, சோ அதனால நாம இன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். பாப்பா அங்க என்னென்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். அது மட்டும் இல்லாம கொரியால பீச்ல வந்து மக்கள் எப்படி என்ஜாய் பண்றாங்கிறதையும் நீங்க பாக்கலாம். நாம இப்ப எதுல போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்ச்சுவான் பிரிட்ஜ். இது இங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த பிரிட்ஜ் வழியா தான் நாம இப்ப போயிட்டு இருக்கோம். ஃபைனலா நாம இப்ப வாங்சன் பீச்ச ரீச் பண்ணிட்டோம். பார்க்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. ஏன் அப்படின்னா மார்னிங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. நாங்க இப்ப வந்திருக்கிறது என்னவோ பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3:30-4 o'clock கிட்ட தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்க்கிங் லாட் ஃபுல்லா இருந்தது. ஸோ ஒரு வழியா நம்ம பார்க் பண்ணிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்குள்ள வந்தவொடனே ஃபர்ஸ்ட் நாங்க எங்களோட டென்ட் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்டோம். செட் பண்ணி வச்சவொடனே பாத்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து அம்மா பீச் கிட்ட கூட்டிட்டு போ, குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து நாங்க ஏர் பலூன் போட்டு விட்டு நடக்க விட்டுட்டோம். ஸோ அவ வந்து என்ன பண்ணா அப்படின்னா இந்த மாதிரி நானே தான் நடந்து வருவேன்னு சொல்லிட்டு நடந்து வந்தாலா சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அவ நடந்து வந்ததை பார்த்து. ஸோ எங்க பாப்பாக்கு இந்த மாதிரி ரொம்ப ஆசை பீச்ல என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா லாஸ்ட் இயரே இந்த பலூன் எல்லாமே வாங்கியிருந்தோம். பாப்பா யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப பயந்தா. ஆனா இந்த வருஷம் பாப்பாக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவங்க பாரு கொரியால நீங்க எந்த பீச்சுக்கு போனாலும் ஹை டைட் லோ டைட் இருக்குங்க. நீங்க இதை வந்து ஜெஜு வீடியோலயே பாத்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நாம வந்திருக்க பீச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா உள்ள தள்ளி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்குது. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பண்ண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருந்து கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வர வர ஆள் அந்த சைட் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால தண்ணி வந்து இப்ப நாங்க இப்ப நடக்கிறோம்ல இது வரைக்குமே வரும். இப்போ வந்து கொஞ்சம் உள்ள இருக்கு வேறலான்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை கூட்டிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அலை வந்து வேகமாலாம் வராதுங்க. லாஸ்ட் வீக் வந்து நான் கன்னியாகுமரி வீடியோ போட்டிருப்பேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அலை எவ்வளவு ஃபோல்ஸா வந்ததுன்னு சொல்லிட்டு. இங்க கொரியால வந்து அந்த அளவுக்கு வேகமாலாம் வராது, ரொம்ப ஸ்மூத்தா தான் வரும். ஸோ அதனால மக்கள் வந்து ஓரளவுக்கு உள்ள வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களை கூட உள்ள வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க, பயம்லாம் இருக்காது. நான் ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட முட்டிக்கு கீழே தான் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் போயுமே தண்ணி வந்து என்னோட முட்டிக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடைகள்லாம் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டர் தான். அங்க வந்து ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடையெல்லாம் ரெண்டர்ல எடுத்துக்கிட்டு நம்ம உள்ள வந்து மேட் ஏதாவது போட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆல்ரெடி நாங்க டென்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுனால நாங்க இது எதுவும் வாங்கல. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்தவொடனே டென்ட்டை வந்து போட்டுட்டு நேரம் தண்ணிக்குள்ள இறங்கிட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு 6 o'clock மேல ஆயிடுச்சு அப்படின்னா குளிர ஆரம்பிச்சிடும் தண்ணியில. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்தவொடனே தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு டென்ட் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்குது. அந்த தண்ணி முன்னாடி வரும்போது மட்டும் அலை கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு.
ஃபஸ்ட்டு இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி சகதியாக இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. ஃபுல்லாகவே இப்போ தண்ணி முன்னாடி வந்துருச்சு, நல்லாவே வந்துருச்சு. எங்கே பாப்பா நான் ஸ்விம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பால, அந்த கார்ட்டூன் வீடியோஸ்லாம், அதில் குழந்தைங்க பண்ணுற மாதிரி அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ எங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறா, இந்த வாட்டர் பலூன்லாம் வச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கயாக்கிங் சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப தின்னாக வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும்ல, அந்த போர்டில் வந்து உட்காந்துட்டு அந்த போட்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த இது கூட இந்த பீச்சில் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, அவள் பாட்டுக்கு இங்கே அங்கேருந்து இங்கே வர்றதும் இங்கேருந்து அங்கே போகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவள் ஸ்விம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா. அவைய பீச் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காவி. விளையாடுற வரைக்கும் விளையாடட்டும், வெயில் தானே. ஆமா நீ தள்ளி போட்டா நல்லா இருக்காது, நமக்கு கம்ஃபர்டபுள் ஆகும். இது கரெக்டா தான் இருக்கு நம்மளோட டென்ட். விழுந்துடாம அப்பு, அது நல்லா இருக்குல்ல ரெண்டு குழந்தைங்களுக்கு. ஜம்ப் பண்ணுது தெரியுமா அது, அந்த அலை வரும்போது. இன்னும் கொஞ்சம் அலை முன்னாடி வருது. எங்க பாப்பா போகுதுன்னு சொல்லிட்டு கரைக்கு பக்கத்துல வந்தா, அதுக்கப்புறமா திரும்ப என்ன நினைச்சேன்னு தெரியல, திரும்பவும் அவ விளையாட போயிட்டா. இந்த மாதிரியே ஒரு 2-3 times பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து குளிரவும் ஆரம்பிக்குது, சரி போகணும்னு நினைக்கிறா, ஆனால் தண்ணியிலையும் விளையாடணும்னு நினைச்சிட்டு இருந்தா. நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஸ்விம் சூட் வாங்கன்னு நினச்சோம், மறந்துட்டோம். ஸோ ஸ்விம் சூட் போட்டிருந்தா அவளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நார்மல் கிளாத் அப்படிங்கிறனால அவளுக்கு தண்ணி வந்து நல்லா உடம்புல பட்டு அவளுக்கு கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அந்த பால் மாதிரி அந்த வெயிட்டுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அந்த அலை முன்னாடி வர வர இந்த பாலும் வந்து முன்னாடி வந்துகிட்டே இருந்து, இதுக்கு மேலே போகாதீங்க ஆழமாக இருக்கும் அப்படின்னு போட்டு.
Good bye. Sorry, good bye. நான் அந்த கொடைலாம் சொன்னேன்னா ஈவினிங் ஒரு 5:30 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டரில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. மேக்ஸிமம் 6 o'clock வரைக்கும் தான் இந்த ரெண்டல் கொடைகள் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டென்ட்டுக்கு முன்னாடி சேர் போட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் எங்கள் பாப்பா கொஞ்ச நேரம் அப்புறமா சரி மண்ணில் விளையாடலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளும் அவங்க அப்பாவும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க மண்ணில். என்ன பண்ற சல்லல இருக்குதுங்க. ஏய் அடியில வருதுப்பா, அங்க பாருங்க. இந்த பீச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சீகல் பேர்ட் பார்க்கலாம். இந்த பேர்டு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனால் கொஞ்சம் பயம்தான். ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஃபுட்டு வச்சுருந்தாலும் அப்படியே குத்தி சாப்பிட்ருவோம். இங்கே வந்து இதுக்குன்னு நிறைய பேர் ஃபீட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குழந்தைங்கள்லாம் அவங்களோட ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போடுவாங்க. போட்டாச்சுன்னா இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு போகும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது கொஞ்சம் பயங்கரமான பறவை தாங்க. டக்குன்னு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து கொத்திட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ நாங்கள் பீச்சு கிளம்புறோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே லஞ்ச் சாப்பிட்டோம். நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் இருந்துன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு டோனட் கேக் காஃபி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே வந்து வெளியில இருந்தால் எங்கே அந்த பறவை கொத்தி சாப்பிட்றோமோன்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ரிலாக்ஸ்டாக அந்த பீச்சில் அந்த காத்தோட்டமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் பாப்பா எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு அந்த மண்ணில் விளையாண்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் உட்காந்து எங்களுக்கு முன்னாடி அந்த மண்ணில் விளையாடிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக பீச் போகணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நாங்களும் வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே அவளை ஃப்ரீயாக விட்டுட்டோமா, அவளுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம எதுவும் பெருசாக கண்டுக்கலன்னோன்னா அவள் பாட்டுக்கு நடக்கிறா, அவள் பாட்டுக்கு மண்ணில் விளையாடுறா, எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே வந்து பார்க்கும்போது சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்க எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா நாங்கள் எங்கள் நைட் ஸ்டே பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஆனால் குளிர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காந்து பீச்சை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா அவளோட பாக்கெட்லாம் மண் எடுத்து போட்டுட்டு இருந்தாரா. ஸோ எல்லோரும் வந்து பார்த்துட்டு நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவள் யார் சொல்கிறதையும் கேட்கல, அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா. ஸோ நம்ம இந்த பீச் அப்படியே ஒரு சுற்று சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பீச் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இது தான், இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய டென்ட்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நான் சொன்னதில்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொடையெல்லாம் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அவங்க வந்து எல்லாமே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த சைடு ஒரு மலை தெரியுதுல, அந்த மலை எண்ட் வரைக்கும் இந்த பீச் வந்து இருக்குது. ஸோ ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை முடிகிறது வரைக்கும் இந்த பீச். ஸோ வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த மலைக்கிட்ட வரைக்கும் வேற என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்கள் வந்து இங்க காலையில இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் ஈவினிங் கூட வருவாங்க. இந்த டைம்ல கொஞ்சமா அப்படியே வந்து சும்மா அப்படியே மேட் போட்டு அந்த பீச் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புவாங்க. ஒரு சில பேர் நைட்டு கூட இங்கே ஸ்டே பண்ணுவாங்க, இந்த டென்ட்டுக்குள்ளேயே தூங்கிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்பிக்யூலாம் போட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்பிக்யூ போட்டுட்டு அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு நைட்டு உள்ள அந்த டென்ட்டுக்குள்ளேயே தூங்குவாங்க. ஆனால் என்னென்னா குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். என்ன தான் சம்மராக இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீச் கிட்ட ஒரு 9 o'clock 9:30 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும்.
ஸோ நீங்கள் அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி பெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கலாம். இங்கே வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும், யாருமே எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கள் பாப்பா அப்படியே மண்ணில் படுத்து உருண்டு விளையாடிட்டு இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த பீச் வந்து ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு வாக் போயிருந்தாங்க. ஸோ அந்த வாக் போகும்போது அப்படியே அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே வாக் பண்ணாங்க. பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு மேலே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேரவன் கேம்பிங், டென்ட் கேம்பிங்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பே அண்ட் யூஸ். நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணோம், ஆனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம புக் பண்ணியிருக்கணும். இன்னுமே குழந்தைங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க தண்ணிலலாம். ஸோ நாம் இப்போ வந்து அந்த பீச்சுக்கு மேலே, அதாவது அந்த கடற்கரை அந்த மணல் இருந்ததுல அதுக்கு மேலே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க, கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த பார்க்கிங்லே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டிருந்தாங்க. இந்த டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரோட அந்த அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த டென்ட்டை வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டென்ட் எல்லாமே இந்த சைடு இருந்தது. இங்கேயுமே நிறைய பேர் இருந்தாங்க டென்ட் போட்டு. இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட காருக்கு பக்கத்துலேயே டென்ட் போட்டு அந்த இதில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் ஈவினிங் டைம் ஆகுது அப்படிங்கிறனால டின்னர் டைம் நிறைய பேர் வந்து பார்பிக்யூ அந்த மாதிரிலாம் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் அந்த கொடையெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டலுக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டல் வந்து பீப்புள் வந்து இதில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த கொடையை வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ போட்டிங்லாம் உண்டு, ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்கும்போது போட்டிங் அந்தளவுக்கு ரன் ஆகலை. ஒரு சில டைம் வந்து அதாவது அந்த வேவ்ஸை பொறுத்து அந்த அலைகள்லாம் பொறுத்து அவங்க வந்து போட்டிங் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங்க்கு தான் விடுவாங்க, அந்த கரெக்டாக அந்தந்த டைமிங்க்கு மட்டும்தான் அந்த போட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்த டைமில் இல்லை. அது போக அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட், லாட்ஜு எல்லாமே இருந்தது. ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த கார்லேயே வந்து டென்ட் வந்து அட்டாச் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி டென்ட் போட்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் நைட்டு கூட இங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால அவங்களோட டென்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்து திரும்ப எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ராலிஸ் வச்சுருப்பாங்க, ட்ராலிக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டா தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டென்ட்டு சேரு எல்லாமே.
ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த பீச் வந்து இந்த மலையிலேருந்து அந்த மலை வரைக்கும் இருக்குதுன்னு காமிச்சேன்ல. ஸோ இவ்வளோ நாங்கள் இந்த பீச் ஆல்மோஸ்ட் முடியுது, நம்ம திரும்பவும் அந்த என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்சன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி நிறைய வந்து அந்த போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்தந்த பிளேஸ்க்கு, ஸோ அதே மாதிரி இந்த பீச்சோட நேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்சன் சொல்லிட்டு இதில் அப்படியே எழுதி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ நிறைய பேர் இங்கே என்ன அப்படியே ஃபோட்டோ எடுத்தாங்க. இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி அந்த பீச் அப்புறமா நேம் போர்டு எல்லாமே நல்லா தெரியுது. நாம் வந்து நம்மளோட டென்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தான் போட்டிருந்தோம், அதாவது அந்த பீச்சுக்குள்ளே இறங்கின உடனே போட்டிருந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரண்ட்லேயே தான் நம்ம இந்த டென்ட் போட்டிருந்தோம். ஸோ எங்கள் பாப்பா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, அப்படியே என் ஹஸ்பண்டு வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. எங்க பாபா அப்படியே பீச்ல ஒரு வாக் பண்ணிட்டு அப்புறமா அந்த சீகல பாத்துட்டு ஐ கேட்ச் யூ ஐ கேட்ச்னு சொல்லிட்டு அந்த பறவையை பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்தா. பட் ஆனாலும் தூரமா தான் பிடிக்கிறதுக்கு ஓடிட்டு இருந்தா, பக்கத்துல போகாத பாப்பான்னு சொல்லி வச்சிருந்தேன். பத்து எங்கள் பாப்பாவும் நல்லா ஓடிக்கிட்டே இருந்தால சரி பாப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா நம்ம அந்த கடல்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து எங்கள் கூட அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி என்றைக்காக ஒரு நாள் இப்படி பீச்சில் போயிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காரும்போது சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் பாப்பாவை சரி வா பாப்பா கொஞ்ச நேரம் தண்ணிக்கிட்ட வந்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தோம். அவள் திரும்பவும் அந்த தண்ணியை பார்த்தவொன்னே உள்ளே இறங்குறதுக்கு நின்னா, இல்லை பாப்பா நீ திரும்பவும் உள்ளே நினையக்கூடாது ஏன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சு, நீ கால் மட்டும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம். அவளுக்கு திரும்ப வர்றதுக்கு மனசே இல்லை, அவள் திரும்ப திரும்ப போயிட்டு அங்கங்கே போய் நின்றுக்கிட்டே இருந்தா. அவங்க அப்பா நீ வரியா வரியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரிம்மா நம்ம கிளம்பலம்மா, அவளை விட்டுட்டு அவள் வரத விழவா. Thank you.
கொரியா பீச்ல வந்து ஈவினிங் டைம்ல நிறைய பேர் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. இங்க பக்கத்துல இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா இங்க ஃபயர் ஒர்க்ஸ் வச்சிருப்பாங்க, சோ நம்ம வாங்கிக்கலாம். இங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சோ நாங்களும் அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து ஆல்ரெடி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேல நம்ம இருந்தோம் அப்படின்னா நல்ல குளிர் ஆரம்பிச்சிச்சு, இதுக்கு மேல இன்னும் நல்ல குளிர் ஆரம்பிக்கும் அப்படிங்கறனால நாங்க அப்படியே எங்களோட டென்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்க எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு. கொரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா பீச் வந்து எப்பொழுதுமே ரொம்ப நீட்டா இருக்கும். மேக்சிமம் எல்லாரும் அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அவங்க யூஸ் பண்ண இடத்துல எந்த குப்பையுமே வைக்க மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு தான் போவாங்க. சோ அந்த விஷயம் இங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பாப்பா வந்து இந்த மாதிரி தனியா போறல, நம்ம பின்னாடி போகாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, யாருமே அவளை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, நம்ம பாத்துக்கிட்டே இருந்தாலே போதும், அவ அங்க வரைக்கும் போயிட்டு திரும்பவும் அவ நல்ல வீட்டுல தான் வருவா. சோ தைரியமா அவளை வந்து ஃப்ரீயா விளையாட விடலாம், நம்ம பின்னாடியே நிக்கணும், அவ கைய பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்ட்டு எந்த அவசியமும் இங்க இருக்காது, ரொம்ப சேஃப். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பீச் பக்கத்துலயோ லேக் பக்கத்துலயோ இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் இருக்கும், நம்ம மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்குமே ஒரு காஃபி ஷாப் இருந்தது. இந்த காஃபி ஷாப்ல இருந்து தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சோ எல்லாமே நல்லா இருந்தது. எங்களுக்கு இந்த வாங்ஸன் பீச்ல ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கணும்னு நம்புறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி கொரியால இருக்க பீச், பார்க் இந்த மாதிரி நிறைய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்க ஒண்ணுக்கொன்னு பார்க்க முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரெசிடென்ஸ்.